காசில வந்து ரெண்டு படமும் போடுறாங்களே இப்ப, ஒன் நேம் துணிவு ஸ்டார்ட் ஆனா அப்ப துணிவுக்கு தானே 4 ஷோஸ், வாரிசுக்கு 3 ஷோஸ் தானே அவங்களால போட முடியும் டே 1ல, கரெக்டா? ஒரு மணி 4 மணிக்கு போடுவாங்க, அப்புறம் 7 மணிக்கு போடுவாங்க, மூணு ஒரு பத்து, அதுக்கப்புறம் ரெகுலர் ஷோஸ் ஒரு மணி ரெண்டு. மூணு ஸ்பெஷல் ஷோ, நாலு ரெகுலர் ஷோ. தெரியல அது ஷெட்யூல் போட்டாங்கன்னா தெரியும் எத்தனை போடுவாங்கன்னு. அது தெரியல ப்ரோ, அது பார்க்கணும் ப்ரோ. ஏழு ஷோ போடுறாங்கன்னா 4-3 தானே ப்ரோ போடுவாங்க? அது சில தியேட்டர்ல இது 4, சில தியேட்டர்ல அது 4 ன்னு மாத்துவாங்களா? அதான் அது ஷெட்யூல் போட்டாதான் ப்ரோ தெரியும். அது அப்படிதான், நீங்க 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களா உங்களால 4 ஷோ கஷ்டம். 3 ஹவர்ஸ் ரன் டைம்ல 3:30 ஆயிடும். நினைக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த காசி வேணா அந்த மாதிரி வரும். அந்த 7 ஷோ தான் ரன் பண்ண முடியும் அப்படின்னா அப்படி இருக்கும். இல்லையே ஒரு 8 ஷோ பண்ண முடியாதா? 8 ஷோ போட்டா எவ்வளவு நேரம் வருது? 20 ஹவர்ஸ் ஆயிடுமா? 8 ஷோ பண்ணலாம் நினைக்கிறேன். ஒரு ஒரு மணிக்கு ஒண்ணுங்க, 4 மணிக்கு ஒண்ணு, 7 மணிக்கு ஒண்ணு, திரும்ப 10 மணிக்கு ஒண்ணு, அப்புறம் 1 மணிக்கு ஒண்ணு, 4 மணிக்கு ஒண்ணு, 7 மணிக்கு ஒண்ணு, திரும்ப நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒண்ணு. 7 மணிக்கு போட்டா 10 மணிக்கு போட முடியாது ப்ரோ. ஏன்னா அது ஒரு ரன் டைம் உங்களுக்கு 3 மணி நேரம் இல்ல இன்டர்வெல்ல இந்த போறதெல்லாம் சேர்த்தாலே உங்களுக்கு 3 ஹவர்ஸ் 30. அது அது இப்போ இல்ல, அதான் இது வந்து 2.5 மணி நேரம் தான் ரன் டைம், அது 2:50 அது வந்து 3:10 அது போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நைட்டு நீங்கள் 11 மணிக்கு ஒரு ஷோ போட்டிங்கன்னா 8 ஷோ வந்துருமே. இல்லை அந்த ஒரு படத்துக்கு இப்போ துணிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 hours 20 minutes ஆகிடும், இல்லை 3 hours 15 minutes, வாரிசுனா ஒரு 3 hours 40 minutes, இந்த இன்டர்வெல் வெளியில போயிட்டு வர்றது அதெல்லாம் சேர்த்திங்கன்னா. அதை துணிவு படமே 2.5 மணி நேரம் தானே? அதான் ப்ரோ இன்டர்வெல் 3.5 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகாது, 3 hours 10 minutes. அந்த தியேட்டர் எல்லாம் கிளீன் பண்ணும், அதெல்லாம் அப்படிதானே சொன்னீங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் வந்து 10 நிமிஷம் இன்டர்வல் பண்ணி விட்டுருங்க. இன்டர்வல் 10 நிமிஷம் விட்டுட்டு விட்டுருவாங்க. அவ்வளவுதான், பேக் டு பேக் அடிச்சிட்டே இருப்பாங்க நீங்க ஃபர்ஸ்ட் டே. பட் இன்டர்வல் 20 மினிட்ஸ் ஆகும் ப்ரோ. நாளை 10-15 minutes குள்ளார முடிச்சிருவாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, கிரவுட்ல நிறைய பேர் இருப்பாங்க, கிரவுட்ல டைம் லேட்டா. என்ன சத்தியம் தேட்டர்ல 20 நிமிஷம் இன்டர்வல் கிடையாது சரியா? 20 நிமிஷம் போடுவாங்க, இதுல ஆட் போட மாட்டாங்க, ஒண்ணும் போட மாட்டாங்க, பேக் டு பேக் ஷோஸ் போட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு நடுவில் ½ hour கேப் போடுவாங்க, அந்த வெளில போறதுக்கு பார்க்கிங்க்கு இதுக்கெல்லாம், அதனால அதெல்லாம் ரன் பண்ணிடுவாங்க. தெரியல அவங்க ஷெட்யூல் போட்டவனும் பாத்துக்கலாங்க, அது கரெக்டா நம்ம உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது. கரெக்ட் ப்ரோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பாத்திருக்கேன், 8 மணின்னு ஷோ போட்டிருப்பாங்க, ஆனா ஷோ ஸ்டார்ட் பண்ணவே 8:30 ஆயிடும். பழைய கிரௌட் வெளில போய் பழைய ஷோ முடிஞ்சு அதுக்கப்புறம் புது கிரௌட் உள்ள வர்றதுக்கு அந்த மாதிரி. ஊர்ல படம் பாக்குறீங்க? எந்த ஊர்ல? சென்னையில தான். எந்த தியேட்டர்ல படம் பாக்குறீங்க? இப்ப பாக்கல, இதுக்கு முன்னாடி கங்கால அந்த மாதிரி. நீ எந்த தியேட்டர்ல படம் பாக்க போற? போடுவாங்க போயிட்டீங்க. அதுல டேட் போடல, ட்ரெய்லர் விட்டது அவங்க 31st தேதி, அதுலயும் டேட் போடல.
ஒரு மாசத்துக்கு முன்னாடி ராகுல் தான் வாங்குறாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பேச முடியும் ஜனவரி 11 தான் துணிவுன்னு சொன்னாங்க. டேட் வந்து போனி கபூர் முடிவு பண்ணல, ரெஜைன் தான் முடிவு பண்ணாங்க. கார்த்தி எல்லாருக்குமே 11 தான் தெரியுமே, உனக்கே தெரியும் 11. ஆனா நீ தெரியாத மாதிரி கேக்குற. இதுல நம்ம பேசும் போதே சொல்லிருக்கேன் 11 துணிவு வருது, 12 வாரிசு வருதுன்னே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் 2 வாரத்துக்கு முன்னாடியே. கலந்து பேசி போட்டிருக்கலாம்மே, கலந்து பேசாம இவங்க மிட் நைட்ல அறிவிச்சதுதான் தப்புன்னு சொல்றேன். தில்ராஜுக்கு படம் ரிலீஸ் பண்ண உரிமை இருக்கு, இங்க யாரு வேணாலும் எந்த டேட் வேணாலும் வரலாம். ஆனா கலந்து பேசாம இப்படி பண்ணி தேவையில்லாம கிளாஷ உருவாக்குறாங்களே, என்ன சொல்றேன். ஆனா அது அது எல்லாமே இங்க வந்து தப்பான தகவல்னா, அந்த மாதிரி யாரும் பேசாமலாம் போடவே முடியாது. அவதான் கிடையவே கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொன்னேன், வாரிசு டேட் அனவுன்ஸ்மெண்ட் லோடிங் சொல்லி அந்த டைம்ல 7 மணிக்கு 8 மணிக்கு ஏகப்பட்ட பேர் ட்வீட் பண்ணாங்க, நானும் போட்டிருந்தேன், எல்லாருமே போட்டிருந்தோம். சரியா, அப்ப 7 மணி 8 மணிக்கு அந்த படம் வந்து டேட் அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகுது, போஸ்டர் தனஞ்சயன் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாரு. இருங்க, அது யாரும் போடல, அது யாரும் போடல, தனஞ்சயன் போட்டிருந்தாரு. இருங்க, தனஞ்சயன் போட்டிருந்தாரு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. தனஞ்சயன் போட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் போட்டிருந்தேன், எல்லாரும் போட்டிருந்தாங்க, எல்லாம் இங்க இருக்க எல்லாரும் போட்டிருந்தாங்க. அப்ப அந்த எல்லாரும் டேட் போட்டிருந்தீங்களா? எனக்கு எப்படி தெரியும், 1:30 நான் யதார்த்தமா எழுந்து ட்விட்டர்ல ஜெனரலா வந்து பாக்கும்போது சோனியா போஸ்ட் போட்டிருந்தாங்க, என்னடா இது போட்டிருக்கான்னு பார்த்தா 11 போட்டது எனக்கே ஷாக்கு. ஈவினிங் வரைக்கும் பேசும்போது கூட ரெட் ஜெயின்ல சொன்னாங்க 12 என்ன வருதுனாங்க. இப்ப நீ யாருக்கு தெரிஞ்சோ இல்ல ரெட் ஜெயின் தெரிஞ்சிருக்கல டேட், செண்பகமூர்த்திக்கும் ரெட் ஜெயின் டீமுக்கு தெரிஞ்சிருக்குமே தெரிஞ்சுக்காத டேட் அவங்களுக்கே. அப்ப வந்து உங்களுக்கு வந்து ரெட் ஜெயின்ல இருக்க சோர்ஸ் தப்பு கிடையாது. 11 நான் வந்து காலையில ரெட் ஜெயின்ல ஒருத்தர் பேசுறேன், அவங்களே என்ன தெரியுமா சொன்னா, இங்க இப்ப நீங்க எல்லா ரசிகர்கள் இருக்காங்க, எல்லா ரசிகர்களுக்கும் அவங்க ஹீரோ பெருசா இருக்கு, நம்ம சொன்னா தப்பாயிடும். காலையில நான் பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க பண்ண தப்புங்க எங்களுக்கே பெரிய ஷாக்கா இருக்கு, நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிட்டு இருக்கோம், நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டுதான் வச்சாரு. நான் இப்படி போனி அதுதான் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மத்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தியேட்டருக்காரங்க கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் நேராவும் மீட் பண்ணுமோ சொன்னாங்க. தமிழ்நாடு படம் வாங்கினவங்க அவ்வளவுதான். தில்ராஜ் தான் ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் சொல்லாம லலித் போட்டுருவாப்பிலையா 11 என்ன கார்த்தி? அதே மாதிரிதான் நான் கேக்குறேன். ஒரு இருங்க, 5 வாங்கிருக்க ரெஜின் கிட்ட பேசாம 11 போட்டுருக்காங்க. பேசல, அவங்க பேசல. இது வந்து அது எப்படி நீங்க பேசுறேன்றது இது எப்படி தெரியுமா இருக்கு? நிரூபிக்கணும்னா இங்க பாரு, நாளைக்கு வா, நான் ரெஜின்ல உன்னை கூட்டு போய் அங்க உட்கார வச்சு பேச வைக்கிறேன். நாளைக்கு வா, அவங்கள பேசாம தான் பண்ணாங்க. இது இப்ப நான் தில்ராஜ் மட்டம் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லல, ஆனா இதுல இந்த ஈகோ தேவையில்லாம இவங்க பண்ணி இவங்களா கெடுத்துக்கிட்டாங்க. என்னோட சோர்ஸ் தப்புன்றதுக்கு நான் தான் விளக்கமே, உண்மைன்றதுக்கு நான் விளக்கமே சொல்லிட்டேன். விளக்கமே சொல்லிட்டேன், உனக்கு தெரிஞ்ச நீ சொல்ற கத்தி, நான் எனக்கு தெரிஞ்சே சொல்றேன். நான் பேசுற எல்லாருக்கிட்டயும் நான் போனி கபூர் சைடு வரைக்கும் பேசிருக்கேன், அவங்க சொன்னதே அதுதான். 11 ரிலீஸ் பண்ணணும்னு யார்கிட்டயுமே சொல்லலை. அவங்க அவங்க வந்தால் பார்த்துக்கலாம், ட்ரைலர் வந்துச்சு, வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு, சரி எதுக்கு தனியாக போனோம், நம்ம ஒன்றாவே வரலான்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்போ இதுதான் நான் ப்ராக்டிக்கலான விஷயம் கார்த்தி. இதுக்கு மேலே நீ என்ன முட்டு கொடுத்து நீ என்ன வந்து சரி இல்லைண்ணே ஓகே, நீங்கள் அதை நிரூபிக்கவே இல்லை, நம்ம அடுத்ததுக்கு வருவோம். அப்படியே சொல்லாம டேட் போட்டா மட்டும் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அவங்க படம் எடுத்திருக்காங்க, அவங்க டேட்டு போடுறாங்க, அவங்க 10 கூட போட்டு போறாங்கன்னா என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை கார்த்தி, இங்க தில்ராஜ் என்ன அநியாயம் நடந்துருச்சு இரு கார்த்தி, இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. தில்ராஜுக்கு இந்திய நாட்டுல என்ன டேட் வேணாலும் போட்டு ரிலீஸ் பண்ற உரிமை இருக்கு, யாரும் தடுக்கவும் முடியாது. ரெட் ஜெயின்டே ஒருவேளை தில்ராஜை தடுத்தாலும் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன், நீங்க எப்படி அவரை நிப்பாட்டலான்ட்டு. ஆனா
ஒரு கலந்து பேசாம பண்ணதான் சொல்றேன். சரி, இந்த மேட்டர் விட்டுட்டு நான் அதுக்கு ஏதோ சட்டம் இருக்கு நான் கேக்குறேன். நம்ம நீங்க திரும்ப இப்படி சொல்றீங்களே, நீங்க ஜனநாயகம் சட்டம் எல்லாம் எதுவுமே கிடையாது. மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் தான், இங்க ஒரு சட்டம் கிடையாது. தமிழ் சினிமால அவர் வந்து படம் பண்ணிருக்காரு நான் நினைக்கிறேன். தலித் நாலுக்கா சம்பாதிக்கணும், அவர் தில்ராஜ் நாலுக்கா சம்பாதிக்கணும். அதெல்லாம் அடுத்தது இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க டேட் போட்டதே நான் அவங்க பேசிதான் போட்டாங்கன்றேன், அது நீங்க இல்லன்றீங்க. ஓகே, அப்படியே அதை விட்டுட்டா கூட டேட் போட்டதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் தான் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் கார்த்தி. அவங்க படம் எடுத்திருக்காங்க, அவங்க போடுறாங்க, அவ்வளவுதானே. இப்போ போனி கபூர் இவங்க கிட்ட கேட்டு 11 தேதி ட்வீட் போட்டாரா? போனி கபூர் முன்னாடி டேட் சொல்லிட்டாரு. தமிழ் சினிமால நீ இருந்துகிட்டு ஒரு படம் டேட் போட்டா அந்த படத்தை பார்த்து இன்னொருத்த வரவங்க டேட் மாத்துவாங்கன்னு உனக்கு தெரியாதா? இது சின்ன படத்துக்கே இருக்கு. ஓ, இந்த படம் இந்த டேட் வராங்க. இப்ப நம்ம ஒரே படம் பொங்கலுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? பொங்கலுக்கு தான் வருதுன்னு தெரியும். நான் சொல்றது டேட்ட சொல்றேன். இப்ப நீ வந்து அவரு வந்து இல்ல, அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து அவருக்கு தில்ராஜுக்கு போன் பண்ணி நான் 11 ட்வீட் பண்ண போறேன் தில்ராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு அது அவசியமே இல்ல கார்த்தி. நான் சொல்றது டிஸ்ட்ரிபியூட்டர் அதே மாதிரி தில்ராஜுக்கு என்ன அவசியம் இருக்கு? தில்ராஜ் வந்து போனி கப்பட்டு கேட்கணும் அவசியம் கிடையாது. நீங்க அஞ்சேரியா ரெட் ஜெயின் கொடுத்தீங்களா? ரெட் ஜெயின் ஒரு வார்த்தை கலந்து பேசிருக்கலாமே நான் சொல்றேன். ஆனா நீ என்ன சொல்றனா பேசிருப்பாங்கன்ற, ஆனா பேசல நான் அடிச்சு சொல்றேன். ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறேன் அவங்க பேசவே இல்ல. காலையில தான் ரெட் ஜெயின்ல காலையில தான் தெரியும் இவங்க 11 வராங்கன்ட்டு. தனஞ்சயனுக்கு தெரியுது, சொன்னா உண்மையா? அவரு விஜய் ஆதரவாளர் அவ்வளவுதான். தனஞ்சயன் சொல்லிட்டு அது அப்படியே தனஞ்சயன் சொல்லிட்டாரு, அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன். உண்மை சொல்லுங்க. அவருக்கு டேட் வர போதுன்னு அவருக்கு தெரியுது, ஆனா ரஜினிக்கு தெரியல. எனக்கு தெரியுது, ரஜினிக்கு தெரியல. இங்க இருக்க ட்விட்டர்ல இருக்க தெரிஞ்சதா? ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சுனா அப்ப நீ போட்டது வேண்டியதானே? துணி வாரிசு 11 வருது, நீ ஏன் போடல? அவர் எப்படி போட முடியும்? அவர் எப்படி அதை போட முடியும்? அப்ப நீ தனஞ்சயன் சொல்றது ஏத்துக்கணும்னு சொல்ற, தனஞ்சயன் போறது எப்படி போட முடியும்னா? தனஞ்சயன் சொல்றது கேட்டவன அவசியம் கிடையாது. இந்த படத்தை பத்தி பேசுறது உனக்கு எனக்கு கூட உரிமை இல்லை கார்த்தி. ஒரு ரசிகரா நான் பேசுறேன், அவ்வளவுதான். ஆனா தில்ராஜ் இந்த படத்தை விட ப்ரொடியூசர், லலித் வாங்கியிருக்காரு. அந்த பக்கம் ரோமியோ பிக்சர்ஸ் சாகுல் படத்தை வாங்கியிருக்காரு, ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்றாங்க. அதுதான் எனக்கு என்னன்னா, கார்த்தி சொல்றது மட்டும்தான் உண்மை, மத்தவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்ற பார்வையிலேயே பேசுறீ. அதுதான் வருத்தமா இருக்கு. எப்பதான் எதிர்பார்த்து கேட்ப கார்த்தி? ஆனா அதுதானே, இப்ப ஒண்ணு இல்லைன்னு நான் வந்து நடந்தது பேசுறேன். நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, லலித் பேசல, தில்ராஜ் பேசல, இவங்க பேசாம தப்பு பண்ணிட்டாங்கன்றீங்க. நான் அதெல்லாம் செய்யல, அதெல்லாம் நடக்கவே இல்லைங்க அப்படி ஒண்ணு அப்படின்றேன். அப்ப நீங்க தான் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, நீங்க தான் அதை நிரூபிக்கணும். காலையிலவா கண்டிப்பா நிரூபிக்கிறேன். ரெட் ஜெயின்ல இவங்க டேட் போறது கேட்காம தான் போட்டான்றதை உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அடுத்த நாள் நாளைக்கு ஒரு ஸ்பேஸ் வை, அதை பத்தி இன்னும் விரிவா விளக்கமா பேசுவோம். ஒரே நிமிஷம் கார்த்தி, விஜய் கார்த்தி, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். விஜய் ரசிகர்களுக்கு என் அன்பான வணக்கம். கார்த்தி நானும் பேசுறத வச்சு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, எல்லாரும் நல்லா இருங்க. கார்த்தி, என் போன்ல ரொம்ப சார்ஜ் லோவா இருக்கு. நன்றி, வணக்கம். மத்தபடி விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்க வாரிசு படம், வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எது நடந்தாலும் நல்லதாங்க, தமிழ் சினிமா நல்லா இருக்கணுங்க. வாரிசு துணி ஒன்னா இருந்தா இன்னும் ஒரு 6 மக்கள் பழைய மாதிரி தியேட்டருக்கு வர ஆரம்பிப்பாங்க, சினிமா ஆரோக்கியமா இருக்கும். வாரிசு துணி ரெண்டு பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் சினிமா. பொறுத்திருந்து பார்ப்போம்.
கோபினா இன்னொரு கேள்வி. ஹலோ ஏங்க, நீங்க கார்த்தி நன்றி வணக்கம். கார்த்தி சரியா வர மாட்டாரு. ஒரு நாலு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. யார் பேசுறீங்க? கோகுல் பேச. கண்ணா இல்ல கண்ணா, விஜய் ஃபேன்ஸ் வந்து நான் ரொம்ப லவ் பண்றேன் அவங்கள. அவங்க எதனா ஒண்ணு கேட்டு நம்ம எதனா ஒண்ணு சொல்லி அப்புறம் அது ஒரு கண்டென்ட் யூடியூப்ல வீடியோ போட. சரி, இட்டீஸ் பிரசாந்தியா வர்றது இல்ல ஸ்பேஸுக்கு? பாட்டுலாம் பாட்டு கச்சேரி எல்லாம் முன்ன மாதிரி இல்ல. புகுந்து விஜய் அஜித்தோட ஆதரவாளர்ட்டு. நீ ஆனா இது வரைக்கும் சொல்லாமே உருட்டிட்டு இருக்கே கார்த்தி. நீ சொல்லி இப்ப உண்மையிலே உனக்கு யாரு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா? இல்ல நீ இந்த ரசிகர், நான் ரஜினி ரசிகர், நான் சூர்யா ரசிகர். நான் என்ன படம் ஃபர்ஸ்ட் பாக்குறேன்? துணிவே. மருந்து கொடுத்து கேள்வி கேட்பாங்க. என்ன கார்த்தி ரவி வரும் வந்து அஜித் ரசிகன் அறிவிச்சிருவோமா? நான் படம் நல்லா இருந்தா பாப்பேன், படம் நல்லா இல்லைனா அது பிடிக்கலன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். இந்த வாரிசு துணிவுக்கும் அதான், எனக்கு படம் பிடிக்கலன்னா பிடிக்கலாம், அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம இல்ல. நான் வந்து எதுக்குன்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறதுனால, இத்தனை கேள்வி கேக்குறதுனால நான் உங்களுக்கு பதில் சொல்றேன், அவ்வளவுதான். இதே இடத்துல ஒரு விஜய் ஃபேன் பெரிய ஃபேன். ஆனா நானே வந்து துணிவு பாட்டு வந்தப்ப எனக்கு பர்சனலா பிடிக்கலன்னு விமர்சிச்சேன். ஆனா அதை கூட என்ன தெரியுமா சொன்னாங்க, ஜிப்ரான் வந்து முஸ்லீமு, அதனால இந்த சங்கி கோபி வந்து இந்த மாதிரி விமர்சிக்கிறான்லாம் சொன்னாங்க. நான் வந்து ஒரு நடுநிலையான ரசிகன், அஜித் சாருக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். அதே சமயத்துல அந்த படத்துல தப்பு இருந்தா இப்ப நாளைக்கே வலிமை சரியில்லைன்றப்ப நான் விமர்சிச்சு சொன்னனே, பதிவு போட்டேனே சரியில்லைன்ட்டு. அந்த மாதிரி நீயும் நடுநிலையா மாறு கார்த்தி. ஒரு ஒரு சார்ந்து ஒரு ஆதரவா இருக்காத. அதுதான் நானும் சொல்றேன், பீஸ்ட் படத்துக்கு நான் தான் போட்டிருக்கேன், பிடிக்கலதான் போட்டேன். பீஸ்ட் சூப்பர்னு போட்டேன்னா என்ன? ஒரே ஒரு கேள்வி, விஜய் விஜய் இல்ல இல்லங்க, விஜய் வந்து அரசியல் பேசாத தப்புன்னு தான் சொன்னேன். இல்ல விஜய் என்ன, விஜய் அரசியல் பேசுவார், அதிரி கட்டுவார் அப்படின்னு. இல்ல விஜய் அரசியல் பேச இல்ல, அப்படி உரிமை இல்ல, அப்படி சொல்லணே. அப்ப நான் எந்தெந்த இடத்துல நான் என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லித்தானே இருக்கோம். நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, இந்த மாதிரி ரெட் ஜாயின்ட் தான் வந்து துணிவு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க, போனிக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்களே சொன்னீங்க. அப்புறம் வந்து வாரிசுக்கு மட்டும் அப்படி எப்படி? நான் சவுண்ட் ஸ்கிரீன் தான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க முடிவு பண்ணாம பின்னாடி இது வந்து தமிழ்நாடு லலித் வாங்கினால அவரு டேட்ட தீர்மானம் பண்ண முடியாது. சைமன் டைம்ல தெலுங்கு தமிழ்ல ரிலீஸ் ஆகுறதுனால ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தான் செவன் ஸ்கிரீன் போட்டிருக்காரு, செவன் ஸ்கிரீன் தான் போட்டது, தில்ராஜ் போடவே இல்லை. உங்களுக்கு வரும்போது மட்டும் போனி வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவாரு, எங்களுக்கு வரும்போது மட்டும் வந்து இவங்க போட்டது தப்பு. அதை இப்படி நீங்களே நடுநிலையா பேசுறீங்க. இது வாரிசு வந்து டபுள் சைமன் டைம்ல ரெண்டு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது இல்ல, அப்ப லலித் தீர்மானிக்க முடியாது. வெறும் லலித் தமிழ்நாடு வாங்கிருக்காரு. அப்ப வந்து துணியை வந்து தெகிம் பண்ணி ரிலீஸ் ஆகலையானே, தெலுங்குல தெகிம் பண்ணி ரிலீஸ் ஆகுது இல்லனே, எது இருந்தாலும் சைமன் டைம்ஸ் ரிலீஸ் ஆகுது. அப்ப என்னன்னா உங்களுக்கு வந்தா மட்டும் கேரக்டர் நீங்க சொல்றதுதான் உண்மைனா, அப்ப இது இதுவும் உண்மைதானே? நீங்களே சொல்றீங்க, அவங்க ஒரு மாசம் முன்னாடியே சொல்லிட்டாங்க போனிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இவங்களே தான் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப செவன் ஸ்கிரீன் சொன்னதும் தப்புன்னு சொன்னா என்னன்னு அர்த்தம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க தான் பேசிருக்கீங்க, முடியாது கண்ணா. செவன் ஸ்கிரீன்ல முடிவு எடுக்கவே முடியாது, தில்ராஜ் எடுக்கிறதா முடியாது. ரஜேன் முடிவு எடுக்கலாம், ஆனா இவங்க இருக்கும் போது செவன் ஸ்கிரீன் முடிவு எடுக்க முடியாதா? என்னன்னா பேசுறீங்க முடிவெடுப்பாங்க. சும்மா நம்ம ட்வீட் போட்டுருவோம், அந்த மனசு பண்ணிடுவோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி
டேட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆறு மணிக்கு, ஆறு மணில இருந்து எனக்கு இது அதுக்குதான் நான் சொல்றேன், ஆறு மணில இருந்து லலித் சார் யார் யார்கிட்ட பேசினாலும் எனக்கு தெரியும். ஏன்னா நமக்கு தெரியும் கோயம்புத்தூர் இது இது சேலம் மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் தெரியும். இவங்கெல்லாம் இவங்க சர்க்கிள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் நானே ட்வீட் போடுறேன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரப்போகுது அப்படின்னு. ஏன் அப்படின்னா நைட்டு சொல்ல போகிறாங்க டேட்டை அப்படின்றாங்க. கேரளா வந்து யார் வாங்கியிருக்காங்க, ராக் ஃபோர்ட்டு இன்னொருத்தர் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. அவர் முருகானந்த பற்றி பேசுகிறாங்க, முருகானந்தம் அவர் கூட தான் நான் அப்பயும் அவர்கிட்டையும் கேட்குறாங்க இந்த டேட்டில் பண்ண போகிறாங்க எப்படிங்கன்னு. இது எல்லாத்தையும் நடந்ததுன்னா ரெஜென்ட்டி பேசுனாங்கன்னா எல்லாம் உண்மை தான். உங்களுக்கு யாரும் தப்பான தகவல் கொடுக்குறாங்க, அந்த தகவல் நீங்கள் டிவியில் போய் அப்படியே சொல்கிறீங்க. இது இல்லை, இது இதுதான் நடந்த உண்மை, இதுதான் நடந்த உண்மை. நான் இதுதான் விளக்கம் சொல்கிறேன். தாண்டி நீங்களே சொல்கிறீங்க, உங்கள் படத்துக்கு வரும்போது மட்டும் வந்து ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எங்கள் படத்துக்கு வரும்போது ப்ரொடியூசர் சொன்னால் தான் நாங்கள் பண்ணோம் அதுமாரி. இது ரெஜென்ட்டுக்கே ஷாக்குன்னா அப்போ ஏன்னா அவங்க ஏன்னா ட்வீட் பண்ண போறாங்க. இது எப்படி இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், ரெஜென்ட்டோட பவர் என்னன்னு தெரியும். ரெஜென்ட் கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாம யாருமே நீங்க முடிவு எடுக்க மாட்டாங்க சினிமால, உங்களுக்கு தெரியாது இல்ல. அது எப்படி பண்ண முடியும் ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல கரெக்ட், ஏழு மணில இருந்து நைட் 12 மணி வரைக்கும் எல்லாருமே ரெஜென்ட் டாக் பண்ணி தான் ட்வீட்டே போட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது வாரிசோட டேட்னு சொல்லிட்டு ரெஜென்ட் என்ன ட்வீட் ஒரு நோட்டிபிகேஷன் கூட பார்க்காம இருப்பாங்க. ஏங்க அவங்க எல்லாருக்குமே 12 தேதிதாங்க இவங்க சொல்லியிருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்றாங்க கார்த்தி, நீ திரும்ப ஒரு விஷயத்த சொல்றதுனால எனக்கு அதுதானே நீங்க நீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு தப்பான தகவலை போய் டிவி வரைக்கும் போய் சொல்லிட்டு டிவி டிபேட் வரைக்கும் அது ஓகே, அது உண்மையா போயான்றதுக்குள்ள நம்ம போக தவிர புரிஞ்சுக்கிட்டோம். தினமும் பேசுறேன், அவங்க கேட்டிருக்கணும்ல நீங்க எங்க தப்பான தகவல் சொன்னீங்கன்ட்டு. நான் ஒரு போஸ்ட் போல ரெட்ஜென்ல எல்லாருமே பாக்குறாங்க. இன்னொரு கேட்டிருக்கேன், எனக்கு போன் பண்ணி ஏன் தப்பான சாகல் சொன்னி. இப்போ நான் வந்தால் இன்னொரு விஷயமா சொன்னேன், அதை பற்றி நீ பேசவே மாட்டே கார்த்தி. சரத்குமாருக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்து சூப்பர் ஸ்டார்னு சொல்ல சொன்னாங்கன்னு சொன்ன, அதை பற்றி நீ பேசலையே. கொடுத்துறாங்களே சூரிய வம்சம் போதே கொடுத்துறாங்களா 10 லட்சம், அப்பயே சொல்லியிருக்காரு அவரு. அப்ப எவ்வளவு லட்சம் கண்ணா? நான் கார்த்திக்கிட்ட பேசுறேங்கண்ணா இந்த விஷயத்த. நீங்க விஜய் ரசிகர் உங்க ஹீரோக்கு விட்டு கொடுக்காம தான் பேசுவீங்க. உங்களை சொல்ல மாட்டேன், நீங்களும் அஜித் ரசிகர் தானே, எல்லாம் ரசிகர். இன்னைக்கு சரத்குமார் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அண்ணா, பாத்தீங்களா? அத பார்த்து நாளைக்கு ஸ்பேஸ் கார்த்தி பாத்துட்டேன். அப்ப பணம் கொடுத்தா 11 லட்சம் வந்துருச்சானே இங்க இருந்தாது கார்த்தி? இல்ல இல்ல கேக்குறது இல்ல இல்ல, சரத்குமார் 10 லட்சம் வாங்கிட்டு சூப்பர் ஸ்டார்னு ஆர்வி வென்சர் சொன்னாரு. சரி, நேத்து பேட்டில 11 லட்சம் வாங்கிட்டு சொன்னாரா? விஜய் சேதுபதி, சூர்யா, விஜய், அஜித், யார் யார் இன்னும் யார சொல்லியிருந்தாரு? ஆளுக்கு 2 லட்சமா போட்டு 10 லட்சம் இன்னொரு 10 கொடுத்துட்டாங்களா? இல்லனே அதுதானே, ஆடியோ லான்ச்ல 10 லட்சம் வாங்கிட்டு அவர் விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாரு அப்படின்றீங்களா? அப்ப நேத்து பேட்டில சொன்னதுக்கு எவ்வளவு லட்சம், எத்தனை லட்சம் யார் யார்ட்ட வாங்கினாரு? தெரியும் பொதுவா ஒரு உருட்டு உருட்டு 19 ஒரு உருட்டு உருட்டி விட்டு இருக்க எங்க போய் முடிட்டோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். கார்த்தி, கார்த்தி இல்லனே நீங்க சொல்லுங்க. இல்ல சன் டிவில இல்ல, நீங்க ஒன்னு சொல்லுங்க, நீங்க டிவில என்ன சொல்றீங்க? சன் டிவில தளபதி விஜய்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நீங்க எடுத்து பாருங்க. பிகில் ஆடியோ சொல்லியிருக்க மாட்டாங்க தளபதி விஜய்னு.
மெர்சல் ஆடியோ லான்ச்ல தளபதி ஜெயின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ப்ரோமோல. நீங்க எடுத்து பாருங்க, மெர்சல் வந்த ப்ரோமோ அப்பயே தளபதி ஜெயின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, விஜய் நடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சர்க்கார்ல அந்த ப்ரோமோல மட்டும் ஒரே ஒரு டைம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இது அந்த அப்போ வந்து அந்த ஸ்டேஜ்லயே வந்து கலாநிதி மாறன் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வேற எதுலயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பீஸ்டோடைய இன்டர்வியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணது சன் டிவி தான், அதுலேயும் விஜய்னு வராது. அப்போ நடுவில் எத்தனை விஜய் படம் போட்டிருக்காங்க, எந்த படத்துலையுமே அவங்க ப்ரொமோல சொல்லியிருக்க மாட்டாங்க தளபதி விஜய் இல்லையே தளபதி விஜய்னு. விஜய் நடிக்கும் கில்லி, விஜய் நடிக்கும் திருப்பாச்சி, இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரோ, எனக்கு வந்து சரத்குமார் பேல ஒரு பெரிய ஒப்பீனியனும் இல்லை. அவர் இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், அதனால அவர் சும்மா ஒரு விஜய்க்கு ஜாலரா அடிக்கிறதுக்காக கூட சொல்லிருக்கலாம். ஆனா காசு வாங்கி காசு கொடுத்துருக்கிறது டவுட் தான். காசெல்லாம் கொடுத்து இவங்க சொல்ல இருப்பாங்களாங்கிறது. காசு வாங்கிட்டு தானே ஜங்கிலி ரமி ஆட்ல நடிச்சாரு. ஏங்க காயின் கொடுக்குறவங்க காசு கொடுக்க மாட்டாங்களா? ஆமாண்ணா, இருக்க முடியும். அதுதானா நான் கேக்குறேன். அப்ப இந்த பேட்டியில சொன்னதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு கேக்குறேன். சரத்குமார்ட்ட காலைல விசாரிச்சு சொல்றேன். காலையிலே பேசுங்க மறக்காம. ரொம்ப நன்றி விஜய் ஃபேன்ஸ். நான் உங்களை ஹர்ட் பண்ணனும் எதனா பேசியிருந்தா சாரி. உண்மையிலேயே உங்களை ரொம்ப பிடிக்கணும். அது எங்க போய் முடியுதோ முடிட்டு அடிச்சு புரண்டி எவனாவது வரட்டேன்னு சொல்லிட்டு. நன்றி கார்த்தி. ஓகேண்ணே, குட் நைட்ண்ணே, நாளைக்கு பேசுவேன். எனக்கு இதெல்லாம் பாராட்டாதுன்னு சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார்ன்ட்டு. எனக்கு என்னமோ ரஜினியே ஒரு இடத்துல அவரு ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு பேட்டில சொல்லியிருப்பாரு, சூப்பர் ஸ்டார்ன்றது நிரந்தரம் கிடையாது, அது ஒரு பட்டம். யார் படம் நல்லா வசூல் ஆகுதோ, யார் படம் நிறைய ஓடுதோ, யார் படம் வாங்கினா சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு நான் சூப்பர் ஸ்டார், நாளைக்கு இன்னும் சூப்பர் ஸ்டார் வரும். ரஜினியே சொல்லியிருக்காரு, ரஜினியே சொல்லியிருக்காரு. அவரோட பெருந்தன்மை ஆமாங்க, அதுதாங்க. அப்போ மகேஷ் பாபு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க, இங்க இருக்க வேற மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான், ஷாருக் கான் இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். நேத்து 6 மணிக்கு அவங்க நேத்து ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமே வந்து ரிலீஸ் டேட் என்ன போடலான்றத எல்லாத்திட்டையும் பேசினாங்க. இவங்க ராக்ஃபோர்ட்ல பேசினாங்க, எனக்கு தெரியும் சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசினாங்க, மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் பேசினாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட் பண்ணலாமா, 11 பண்ணலாமா, 12 பண்ணலாமா இப்படிலாம் கேட்டாங்க. அதில் ஒரு சிலர் வந்து 12 பண்ணலான்னாங்க, 11 பண்ணலாம், எப்படி வரும், என்ன பிரச்சனை இருக்குது, ஷோ எப்படி பிரிக்கிறது, அதெல்லாம் ரெஜென்ட்டை பேசணும்னா ரெஜென்ட்லேயும் பேசினாங்க. எல்லாரும் பேசிட்டு
அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு போஸ்டர் ரெடி பண்ற வேலை நடந்தது. அந்த போஸ்டர் ரெடி பண்ற வேலை நடக்கும் போது தான் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு நம்ம எல்லாம் ட்வீட் பண்றோம். அப்போதான் 11:12 வந்து செவன் ஸ்கிரீன்ல போடுறாங்க. இது சும்மா ஒண்ணே சடனா ஒரு முடிவு எடுத்து யார்ட்டி சொல்லாம எல்லாம் யாரும் பண்ணவே முடியாது. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பிசினஸே நடக்காதீங்க. லலித் வந்து நீங்களே நீங்க இப்பயே கூட ட்வீட் போடுறேன்னு கூட சொன்னாரு. ஆனா வந்து அது நான் பண்ணா கரெக்டா இருக்காதுன்னு தான் நான் அப்படி போட்டேன்னு தனஞ்சய் சார் கூட சொன்னாரு. ஆமா ஆமா, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். அது இன்னொன்னுங்க, யார்ட்டையுமே பேசாம யாரையும் எந்த முடிவு எடுக்க முடியாது. இந்த சினிமால நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான், அப்படிலாம் அறிவிக்க முடியாது. ஒருத்தருடைய முடிவு கிடையாது, இங்க நிறைய பேர்த்துடைய இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. அதுல எல்லாத்தையும் கேட்பாங்க. தெலுங்கு ஸ்டேட்ல எல்லாம் போஸ்ட்போன் மாதிரி போட்டிருக்காங்களே, எதனால? அந்த ப்ரோ அது சொன்னேன், கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் மியூசிக் ஒர்க்லாம் கொஞ்சம் முடியலன்னாங்க. தெலுங்குல மியூசிக் ஒர்க்ல கொஞ்சம் தெலுங்கு அந்த வாய்ஸ் வாய்ஸும் மியூசிக்கெலாம் மிக்சிங் பண்ணுவாங்கள்ல, அந்த ஒர்க்கு முடியலன்னாங்க. அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் வந்து தமிழ் வந்ததுக்கப்புறம் கைக்கு வந்ததுக்கப்புறம் அதை வச்சு தான் தெலுங்குக்கு அப்ளை பண்ண முடியும். அது எனி லாங்குவேஜ். இப்போ கோல்டுக்கு நடந்தது பார்த்தீங்களா, எங்களுக்கு கோல்டு என்னன்னா மலையாள சென்சார் வந்துருச்சு. அப்புறம் மலையாள சென்சார் வந்தோன்னா மலையாள சென்சாரை வச்சு அப்ளை பண்ணோம் தமிழ் டப்பிங்க்கு. அதை அப்ளை பண்ண அடுத்த நாள் தான் டைம் கொடுப்பாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு ஈவினிங் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதனால தான் கோல்டு சர்டிஃபிகேட் வந்து தமிழ் சென்சார் வர்றதுக்கு 2 டிலே ஆச்சு. ஸோ அந்த டிலே ஆனதுனால தான் தமிழ் ரிலீஸ் பார்க்க முடியல. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதே பிரச்சனை தான். இப்போ தமிழ் சென்சாராக இருக்கு, பண்ணி கண்டென்ட் கொடுத்து அது தமிழ் பார்த்து. புரியுது ப்ரோ. இப்போ 1-2 வந்து போஸ்ட்போன் ஆகுன்ற மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க தெலுங்குல. இப்போ வந்து ஓவர்சீஸில் வந்து தெலுங்கு இதில் வந்து நம்ம இப்போ தியேட்டர் பிடிக்கணும்னாக்கா இந்த 11th வந்தாங்கனாக்கா ஓரளவுக்கு தமிழில் வந்து லொக்கேஷனுக்கு அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது, இதுதான் பிரிச்சிருவாங்க. ஏன்னா ஒரே நாளில் வருது. இப்போ தெலுங்குல வந்து அங்கே ஏற்கனவே நிறைய படம் வருது. தெலுங்கு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் இப்போ அந்த அந்த தெலுங்கு டைரக்டர் ப்ரொடியூசர்னு சொல்லி பண்ணாங்க. இப்போ ஆக்சுவலாக இவங்க திரும்பி இந்த பாலையா அவங்க படங்க கூட வந்து மொதல் அந்த தெலுங்குக்கான அந்த தியேட்டர்ஸ் கவுண்ட் எல்லாமே ஓவர்சீஸ்ல சொல்றாங்க. ஏன் சொல்ல ஓவர்சீஸ்ல வந்து பெரிய பாதிப்பா இருக்காதா ப்ரோ? அதெல்லாம் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு வந்து தியேட்டர் போட போறாங்க. இல்லை இல்லை, அது கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். அது எப்படி ஆல்டர் பண்ணுறாங்கன்னு தெரில, அது அவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ் தெலுங்கு ஒரே ஆள் தான் வாங்கியிருப்பாங்க. ஒரு இப்போ யூஎஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ரெண்டுமே ஒரே ஆள் தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ தமிழ் இப்போ வந்து 5 போட்டிருக்காங்கன்னா அதில் 2 குறைச்சிட்டு தெலுங்கு 2 அப்படின்னு பண்ணுறாங்களா? இப்போ 3 தமிழ் 2 தெலுங்குன்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 5 தமிழ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தெலுங்கு வந்தோன்னா தெலுங்கு 2 தமிழ் 3 மாற்றிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஆல்டர் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக பாதிப்பு தான், பாதிப்புலாம் இல்லாமலாம் இல்லை, பாதிப்பு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் 2 ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா யூஎஸ்ல அந்த மாதிரி இடத்துல வந்து ஒர்க்கிங் டே தான், புதன் வியாழன். தெலுங்கு போஸ்ட்போன்டன் ஆகுது. 1-2 பண்ணாம ஒரு 2 கழிச்சு பண்ணலாம், கொஞ்சம் பெட்டர் ரிலீஸா இருக்கலாம் ஓவர்சீஸ்ல தெலுங்கு ஸ்டேட்ல எல்லாத்துலயுமே. அந்த தெலுங்கு வெர்ஷனுக்கு சொல்றேன், தமிழ் வெர்ஷனுக்கு சொல்ல, பெட்டர் ரிலீஸா இருக்கும்ல ப்ரோ. எப்படியும் போஸ்ட்போன்டன் சொல்றாங்க தெலுங்கு, அதுக்கு ஒரு 1-2 யார் யார் பேசுறது? மாறா மாறா பேசுறாங்க பண்ணா கொஞ்சம் பெட்டரா தான ப்ரோ இருக்கும் அவங்களுக்கு ப்ரோ. அதுக்குள்ள பைரசி பணம் போட்டவங்க மாறா இல்ல ப்ரோ. முன்னாடி எல்லாம் எல்லா நிறைய பேர் படம் முன்னாடி எல்லாம் அப்படிதான் ரிலீஸ் ஆச்சு. இப்பதானே வந்து சேம் டே ரிலீஸ் ஆகுது. எப்படி இல்ல 1-2 இப்படி 1990 இல்ல ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் அவ்வளவு இதுக்கு நான் சொல்ல. இப்போ எது சொல்லலாம் ஏங்க, அதெல்லாம் வந்து தெலுங்கு டப்பிங் இப்போ காந்தாரா ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த மாதிரி தமிழ்ல 1 கழிச்சு, ஏன்னா தமிழ் டப்பிங்க அவங்க பண்ணல பிளானே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க 1 கழிச்சு தான் ஓ தமிழ் எல்லா ஊர்லையும் நல்லா போதே தமிழ்லையும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. லவ் டுடே இங்கே சூப்பர் ஹிட் ஆனோன்னே ரொம்ப சூப்பராக இருக்குது, அப்போ தெலுங்கில் ட்ரை பண்ணி பார்க்குறோம், நான் அன்றைக்கி தான் டப்பிங் பண்ணுறாங்க. அப்போ தான் அது வந்து 1-2 கழிச்சு அங்கே ரிலீஸ் ஆகுது. இது என்னங்க 1 டிலே தாங்க? அந்த 1 வந்து ஏன் 1 தள்ளுற? நீ தள்ளுறது தள்ளுற, 2 தள்ளி ரிலீஸ் பண்ணியா அப்படின்னு என்ன வித்தியாசமான ஐடியா? இல்லை இல்லை ப்ரோ, நான் ஐடியா கொடுக்கல. இப்போ 2 கழிச்சு தான் பெட்டர் ரிலீஸ் கிடைக்கும்ல. இப்போ தெலுங்கு ஸ்டேட்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பெட்டர் ரிலீஸ் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கலெக்ஷன் அதிகம் தானே இருக்கும் ப்ரோ? ஆல்ரெடி அதுதான் கேட்டேன். மற்றபடி ப்ரோ நிஜாமில் 200 ஸ்கிரீன் ஈக்குவலாக தான் ப்ரோ ரிலீஸ் ஆகுது. பெட்டர் தான் ப்ரோ, அவருக்கும் தியேட்டர் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெட்டராக தான் ப்ரோ ஆகும். 2 ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2-1 தான் எனக்கு தெரியும். ஃபெஸ்டிவல் இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக அவங்க தெலுங்கில் பண்ண டேட் வந்து 12th பண்ணது. இப்போ 1 முன்னாடி வர்றாங்கள, அந்த 1 கூடிய கண்டென்ட் வந்து லேட் ஆகும். அவ்வளோதான், அவங்க அப்படி கண்டென்ட் கிடைக்கலன்னா 12th அந்த டேட்லேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கண்டென்ட் வந்துருச்சுன்னா 11th மாற்றி ரிலீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ரோ. இப்போ இந்த
கோபி வந்து சொல்லிட்டு போனாப்ல லெவன்த்துன்னு எங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் போனிக்க போருக்கு அப்படி பின்னாரு. அப்புறம் என்ன அவங்க மென்டலா போறோம், அப்புறம் டுவெல்த்னு டேட் போட்டு லெவன்த் ஏன் ப்ரீமியர் வந்து யூகேல ஓபன் பண்ணாங்க யூகே யூஎஸ்ல எல்லாம். அது எல்லாத்துக்கும் தெரியும், அது அவர் கொஞ்சம் அவர் சொன்னது எதுவுமே அவர் சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்குமே வித்தியாசம் இருக்கு. அதே மாத்தி மத்தம் சொல்றாருன்னு தெரியும் நம்ம அப்படியே சொல்றோம். இல்லைங்க இந்த டிவி டிபேட்லாம் என்னன்னா சும்மா இந்த டிவி டிபேட்ல ஆங்கர் இவங்கலாம் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நாலேஜ்ல அவங்க ஓகேதான் அவங்க அதான் அரசியல் அந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரியும், சினிமாக்குள்ள இருக்கிறது தெரியாது. சரி ஓகே இந்த டைம்ல ஹாட் டாபிக்கா இருக்குன்னு அதை நடத்துறாங்க, அவங்களுக்கு அது தெரியாது உண்மையிலே, அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்கவே தெரியாது. அப்ப இவங்க சொல்றதுதான் உண்மைன்ற மாதிரியே இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் அது தெரிய மாட்டேங்குது. நேற்று பார்த்தேன் எனக்கு சிரிப்பா இருந்தது, நிறைய ஊர்ல எம்ஜியில போட்டாங்க, எம்ஜி எல்லாம் ஒளிஞ்சு 6 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டுல, தியேட்டர்காரங்களுக்கு எம்ஜின்ற கான்செப்டே கிடையாது. அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி எம்ஜினா ஒண்ணு இல்லைங்க, தியேட்டர் ஒண்ணு தியேட்டர் நீங்க வச்சிருக்கீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நானு சரியா, நான் வந்து உங்கள் தியேட்டரில் படம் போடுறேன். ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து எம்ஜி உங்களுக்கு எம்ஜி எம்ஜினா ஒன்று தெரியுமில்ல, அது வேற ஃபஸ்ட்டு அது தெரியும் மினிமம் கேரண்டி, மினிமம் கேரண்டி. இப்போ 10 லட்சரூபா எம்ஜி எனக்கு கொடுத்துட்டீங்க உங்கள் தியேட்டரில் அப்படின்னா, சப்போஸ் தியேட்டரில் 5 லட்சம் தான் கலெக்ட் ஆனாலும் அந்த 5 லட்சத்தை நான் திருப்பி தர மாட்டேன் டிஸ்ட்ரிபியூட்டரா. ஆனால் 15 லட்சம் ஆச்சுன்னா அந்த 15 லட்சத்தில் ஷேர் போக அந்த ஓவர் ஃப்ளோ மட்டும் நீங்கள் எனக்கு தரணும். ஸோ அதாவது மினிமமாக இந்த கேரண்டி அமௌண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஃபிக்ஸடா அப்படின்னு கொடுக்கறதும் எம்ஜி. இப்போ தியேட்டருக்காரன் அதுக்கு ரெடி இல்லை, தியேட்டருக்காரன் அதுக்கு ரெடி இல்லை, அதான் அதுக்கு தான் சொல்றேன். அதுவே சின்ன ஊர்ல தான் அதான் எம்ஜி தான் கிடையாது இல்லை, அதுதாங்க அதுதாங்க தியேட்டருக்காரன் எம்ஜி ரெடி இல்லை ஓகேவா. டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்றாரு படம் ரிலீஸ் பண்றாரு, அப்போ நான் போய் என்ன பண்றேன் நடுவில் போயிட்டு ஆனால் இந்த காசி தியேட்டர் மட்டும் நான் எடுத்துக்கிறேனே, நான் உங்களுக்கு 10 லட்சரூபா கொடுத்துறேனே அப்படின்னு சொல்லிட்டு காசி தியேட்டரோட ரிஸ்க்கை நான் எடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் பார்ட்டி ஒரு தேர்ட் பார்ட்டி போய் அது காசி தியேட்டர் அதுக்கு வந்து எனக்கு ஒரு கமிஷன், சப்போஸ் 15 லட்சம் ஒன்றுச்சுன்னா உங்களுக்கு வர ஷேர்லேருந்து எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு வாங்குறது தான், அதுதான் தேர்ட் பார்ட்டி கமிஷன். இப்போ லாஸ் ஆனால் யார் லாஸ் ஆவானா, இவன் தான் ஆவான், இவன் 10 லட்சத்தை கொடுத்துடணும் அந்த நடுவில் போறான்ல மிடில் மேன். அவன் தியேட்டர் ஓனரும் கிடையாதுங்க, தியேட்டர் ஓனரும் கிடையாது. ஆமா ஒண்ணு இல்லை, ஷேர் ட்ரேட் வாங்கி விற்கிறவன் மாதிரிதான், இன்டர்டேல ஒரு நாள் வாங்கிட்டு 1 லட்சரூபா ஸ்டாக்கு வந்து வெறும் 10,000 கட்டி வாங்கிட்டு வெறும் 10,000 வந்தோம் டக்குன்னு வித்துட்டா 10,000 எடுத்து போயிருவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி தான், அதெல்லாம் அதுவுமே கிடையாது. இப்போ அதெல்லாம் அதுக்கு ஒண்ணுன்னா அது ஒரு அது அவங்க கிடையாது, அவங்க அவங்க வந்து அமௌண்ட் மட்டும் என்ன தியேட்டர்ல வருதோ அதை மட்டும் எடுத்துருப்போம். அதெல்லாம் அதுவுமே ஒளிஞ்சிருச்சுங்க, அதெல்லாம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அதுவுமே ஒளிஞ்சிருச்சு, அதெல்லாம் இப்ப யாருமே கிடையாது. நிறைய பேர் இந்த சின்ன சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஓவர்சீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூரோப்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன ஊர்லாம் கண்ட்ரிலாம் இருக்கும், அந்த கண்ட்ரிக்கு படிக்கிற பசங்க இருப்பாங்க, 10 லட்சம் கொடுத்து படத்தை வாங்குவாங்க, 20 லட்சம் கொடுத்து படத்தை வாங்குவாங்க, அப்படிலாம் வாங்குறாங்க இல்லையா. அந்த அப்போ அந்த டைம்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஐநாக்ஸ் தியேட்டர்ல அந்த ஐநாக்ஸ் தியேட்டர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் 10 லட்சத்துக்கு அப்படின்னு 2 லட்சரூபா 3 லட்சரூபா வச்சுட்டு சினிமா வாசல் எவனா ஒருத்த வந்து மாட்டுவான், அவனை ஒரே பொத்து சாக்கை போட்டு ஒரே ஒரு பொத்தா போத்துட்டு அவனை உருட்டி விட்டுருவாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு படத்துல ஒரு 50,000 கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவான், 4 ஃப்ரிட்ஸை கூட்டு வந்துடுவான், மச்சான் 2 லட்சரூபாய்க்கு போட்ட மச்சான் 50,000 எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வந்து 4-5 லட்சம் 5 லட்சமா போட்டு 20 லட்சரூபா பல்காக ஒரு படத்துல போடுவானுங்க, மொத்தமாக காலியாயிருவானுங்க. இந்த மாதிரி இருந்தது, ஒரு சின்ன கேம்பிளிங் நடந்தது, அதெல்லாம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் காலியாயிருச்சு. கோயம்புத்தூர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கும் கோயம்புத்தூர்ல, அப்ப திருப்பூர் மட்டும் தனியா ஒருத்தர் வாங்கிக்குவாரு, ஆனா திருப்பூர் மட்டும் நான் 1 கோடி ரூபாய்க்கு தேர்ட் பார்ட்டி எம்ஜி எடுத்துக்குவாங்க அப்படின்னு எடுத்துக்குவாரு. இது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இப்ப அது டோட்டலா அந்த கான்செப்ட் எல்லாம் இல்லைங்க, எம்ஜியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. தியேட்டர் என்ன ரெவன்யூ ஆகுது, ரெவன்யூ ஷேரிங் தான், தியேட்டருக்காரங்களுக்கு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளவு அவ்வளவுதான். ஒருவே அவரோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாரோட நோன் சர்க்கிள்ல தேர்ட் பார்ட்டி எம்ஜி போடும் போது அப்ப அவங்கள்ட்ட அப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது, அது டிஸ்ட்ரிபியூட்டரை என்கரேஜ் பண்றது இல்லை இப்பெல்லாம். ஓகே ஓகே
அதனால அண்ணா அண்ணன் நேத்து டிவில பேசுற மாதிரி பேசி நம்ம கிட்ட மாட்டிட்டாரு.